இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல எல்லாம் யாராவது கோவப்பட்டு ஒருத்தங்களை திட்டும் போது அவங்கள கேவலப்படுத்துகிற விதமாக இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு உன் பொண்டாட்டியை நாலு பேர் கூட அனுப்பி வச்சு சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. கேட்குறவங்களுக்கு நாடி நர்மலாக சொல்லுன்னு ஏறும், அந்தளவுக்கு கோபம் வரும். ஆனால் கோபமாக திட்டக்கூடிய இந்த வார்த்தையை நிஜமாக்கி காமிச்சிருக்கார் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறோம். 5 கர்ப்பிணி மனைவிக்கு சத்து மாத்திரை என மயக்க மாத்திரை கொடுத்து நண்பர்களுக்கு விருந்தாக்கிய கணவர் தொடர்பாக செய்திகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி எல்லார் பாளையத்தைச் சேர்ந்தவர் ஜெயமணி. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் 2018 திருமணம் நடந்துள்ளது. திருமணம் முடிந்து 3 மட்டுமே மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருந்த ஜெயமணி அதன் பிறகு அவர் போட்டிருந்த நகைகளை விற்று குடிக்க ஆரம்பித்துள்ளார். அதன் பிறகுதான் ஜெயமணி ஒரு குடிகார குப்பன் என்று மனைவிக்கு தெரிய வந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலைமையில் 5 கர்ப்பமாக இருந்த மனைவியிடம் சத்து மாத்திரை என கூறி மாத்திரை ஒன்றை கொடுத்துள்ளார். அவரும் அந்த மாத்திரையை வாயில் போட்டு அப்படியே மயங்கிவிட்டாராம். அதன் பிறகு தன்னுடைய நெருங்கிய நண்பரான சுந்தரமூர்த்தியை அழைத்து வந்து மனைவியை பாலியல் பலாத்காரம் செய்ய வைத்துள்ளார். மயக்கத்தில் இருந்த மனைவி எழுந்து பார்த்தபோது அதிர்ந்து போய் பார்த்தாராம். அவருடைய பக்கத்தில் சுந்தரமூர்த்தி நிர்வாணமாக கிடந்துள்ளார். கதிரை அழுது கணவரிடம் கேட்டபோது வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதுடன் மூர்த்தியுடன் கடன் வாங்கியதால் தவறு செய்ததாகவும் மன்னிக்கும்படியும் கூறி மன்னிப்பு கேட்டுள்ளார். அதன் பிறகு குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்த பிறகும் கூட இந்த கணவர் தன்னுடைய நண்பர்களை கூட்டி வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவித்துள்ளார். இப்படிப்பட்ட நிலைமையில் சில நாட்களுக்கு முன்பு மணிகண்டன் என்பவரை வீட்டுக்கு அழைத்து வந்த ஜெயமணி அவருடன் உல்லாசமாக இருக்கும்படி கூறியதுடன் அப்படி செய்யாவிட்டால் குழந்தையை கொலை செய்து விடுவதாக மிரட்டியிருக்கிறார். இதனால் பயந்து போன மனைவி குழந்தையுடன் போலீஸ் நிலையம் வந்ததுடன் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுமாறும் கேட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை விசாரித்த போலீசார் ஜெயமணியை கைது செய்துள்ளனர். அவரை போலீசார் கைது செய்யும் போது ஒயின் ஷாப் ஊரெல்லாம் மூடியிருந்தாலும் அவர் மட்டும் புல் போதையில் இருந்துள்ளார். அதன் பிறகு போலீசார் ஜெயமணியை கைது செய்து இப்போது விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார்களாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.